வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண் பிரசாத். உங்கள் கோயம்புத்தூரில் இங்கொன்னும் அங்கொன்னுமா நிறைய விண்முட்டும் கட்டிடங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. இதில் எது உண்மையிலேயே டாலஸ்ட், எது வந்து இருக்கிறதுலே உயரமானதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துருவோமா? வாங்க உள்ள போகலாம். கோயம்புத்தூரில் எது இருக்கிறதுலே உயரமான பில்டிங்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு சம்மந்தப்பட்ட சில செய்திகளையும் சில இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது முக்கியம்னு நம்புகிறேன். நமக்குள்ள அதிகபட்சமாக இருக்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு, ஏன் கோயம்புத்தூரில் பெருசாக பில்டிங் இல்லை, சென்னையிலலாம் 45 மாடிக்கு எஸ்பிஆர் சிட்டி கட்டிட்டாங்க, மும்பையில 100 மாடி தாண்டி போயிட்டுருக்கு, அப்படி என்ன பஞ்சம், நம்ம ஊரில் மட்டும் ஏன் அந்த மாதிரிலாம் வர மாட்டேது, 5 மாடி 6 மாடி கட்டினாலே ஊத்து ஊத்து பார்க்க வேண்டியது, இப்போ எதுவும் 5-6 வருஷமாக பரவாயில்ல, ஒரு 10 மாடி 15 மாடிக்கெல்லாம் போயிட்டுருக்குங்க, அப்படி என்ன தான் கோயம்புத்தூருக்கு பிரச்சனை? வாங்க பா. இயற்கை தன்னோட வலிமையை சில நேரங்களில் உணர்த்துறதுக்காக சில விஷயங்களை அதோட கண்ட்ரோலில் வச்சுருக்கும். எக்ஸாம்பிள், நீலகிரிக்கு ஒரு நிலச்சரிவு மாதிரி, சென்னைக்கு பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய புயல், சுனாமி போன்ற நீர்வழி அபாயங்கள் மாதிரி கோயம்புத்தூருக்கு ஒரு ஆப் இருக்குங்க, அது வந்து செசமிக் ஜோன். கோயம்புத்தூர் ஃபால்ஸ் அண்டர் தேர்ட் செசமிக் ஜோன், அதாவது மூணாம் கட்டத்தில் இருக்குது கிளாசிஃபிகேஷன் படி. செசமிக் ஜோனுங்கிறது வந்து எர்த்குவேக், அதாவது பூகம்பத்துக்கான அபாயம் இருக்கக்கூடிய பகுதியில் மூணாவது கிளாசிஃபைடு பார்ட்டில் வந்து கோயம்புத்தூர் வருது. இந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை, ஏன்னா பூகம்பம்ங்கிறது இப்போ ஜப்பான் மாதிரி ஒரு நாடுகள் வந்து அதுக்கு வந்து பூகம்பத்துக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நாடு, அவங்களுக்கு வந்து ரெகுலராகவே அது வந்து மழை வர மாதிரி ஒரு விஷயம், அவங்க வந்து பார்த்து பார்த்து சளிச்சு போன ஒரு விஷயம், பூகம்பம் வந்துச்சு போய் இப்படி படணும், இப்படி வந்தப்போ இது கடையில் போய் படுத்துக்கணுங்கிற அளவுக்கு அவங்க வந்து பழகியே போயிட்டாங்க. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது, நம்ம பார்த்து 100 வருஷம் ஆச்சு, கடைசியாக வந்தது 1903-04 வந்திருக்கு கோயம்புத்தூரில். ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் நம்ம 3-4 ஜென்ரேஷனை பார்க்காத பூகம்பம் கோயம்புத்தூரில் எப்போ வேணால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்ங்கிறது தான் ஒரு கவலைக்குரிய விஷயம். அப்படி வரும் பட்சத்தில் நம்மளோட பில்டிங்ஸ் எதுவுமே வந்து பூகம்பத்துக்குள்ள ப்ரூஃபோட கட்டுறது இல்லை. ஆக்சுவலாக ஜப்பான் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடி இல்லை, நிலத்தில் உள்ள கட்டும் போதே பூகம்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜியோடு தான் கட்டுறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருமே. ஆனால் நம்மளோட சிஸ்டமில் அந்த மாதிரி எந்த ஒரு லாவும் கிடையாது, அந்த மாதிரி பாலிசிஸும் கிடையாது, மக்களும் அதுக்கு தயாராக இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது. என்னதான் சைனாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து யூரோப் ரஷ்யா எல்லாத்தையும் வளர்ந்த நாடுகள்னு அழைச்சாலும் கூட பல நூற்றாண்டுகளாகவே வளர்ந்த நாடுகளாகவே இருக்கிறது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் ரஷ்யா இந்த மாதிரி இடங்கள் தான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை கிராப்பர்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்காது, ஒரு 500 மீட்டருங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பில்டிங்ஸாக இருக்கும், ஆனால் கலர்களாக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஸ்கை கிராப்பர்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே அது வர்றதில்லை, அதே நேரத்தில் அது அவங்க ஈஸி ஆஃப் லிவிங்லேயே அது பாதிக்குதுங்கிறது அவங்க நல்லாவே உணர்ந்துருக்காங்க. அதனால் எப்பவுமே பெரிய பெரிய பில்டிங் கட்டரில் அவங்க போகிறதில்லை. எங்கே வந்து பாப்புலேஷன் பஸ்ட் இருக்கிற நகரங்கள், அதாவது இப்போ ஒரு ஷாங்காய், ஹாங்காங், யூஎஸில் லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி நகரங்களில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஸ்கை கிராப்பர்ஸ் கட்டுவாங்க, ஏன்னா அங்கே பாப்புலேஷன் பஸ்ட் இருக்கும், அந்த நகரத்தை அதுக்கு மேலே வளர்த்துற இடம் இருக்காது, ஏன்னா அடுத்த ஊர் வந்துருங்கிற மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ சென்னையெல்லாம் அந்த மாதிரி தான், சென்னை மும்பையெல்லாம் பிரச்சனை வந்து அதுதான். ஸோ அதனால வேறு வழி இல்லாமல் ஒரே இடத்துக்குள்ளேயே சென்னைக்குள்ளே தான் நான் இருக்கணும், ஏன்னா நான் ஓரளவுக்கு மேலே சென்னை பெருசாகிட்டே போதும் வச்சுக்கோங்க, சென்னை 50 கிலோமீட்டர் பெருசாகிடுச்சு தான், நான் சென்னைக்குள்ளே தான் வேலை பார்க்கணும்னா நான் 100 கிலோமீட்டர் வந்து டெய்லி வந்துட்டு போக முடியாது. ஸோ நான் சென்னைக்குள்ளே ஒரு இடம் எனக்கு வேணும்னா அது 18வது மாடியில் இருந்தாலும் பரவாயில்ல, 30வது மாடியில் இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் யோசிப்பேன். அந்த வகையில் தான் வந்து பெரிய பெரிய பில்டிங்கான தேவைகள் வந்து உருவாகுது. அந்த மாதிரி தேவைகள் கோவைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஹைட்லேருந்து ஊரை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு வேணா ஓகே. நம்ம கணக்குப்படி வந்து ஒரு 15 டாலஸ்ட் பில்டிங் கோயம்புத்தூர் எடுத்தோம்னா அந்த 15 பில்டிங்கில் மொத்தமாகவே 5 பேர்கிட்ட தான் இருக்குது அந்த 15 பில்டிங்குமே. அது யார் யாருன்னு பார்த்தா 15வது இடத்துல வந்து ரெசிடென்சி ஹோட்டல், நம்ம ஈஸியாக கெஸ்ட் பண்ணி ரொம்ப வருஷமாக இருக்கிற ஹோட்டல் தான், நம்ம வரும்போது போகும்போதுலாம் டெய்லி பார்க்குற ஹோட்டல் தான் ரெசிடென்சி ஹோட்டல், வந்து 15வது இடத்துல டாலஸ்ட் பில்டிங்காக இருக்குது. 14வது இடத்துல சிட்டி டவர்ஸ், அது அதை விட பழசு, நம்ம பார்த்து பார்த்து காந்திபுரத்துலேருந்து போகும்போது ரொம்ப பார்த்தே ஆகணும் அந்த ஹோட்டல், நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்களேன், அதுதான் 14வது இடத்துல இருக்குது. இதுக்கப்புறமா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பொசிஷன்ஸ் வந்து டிவிஹெச் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. 8 பில்டிங் பேரே வந்து டிவிஹெச் விஸ்டா ஹைட் 1, 2, 3, 4 கட்டியிருக்காங்க, டிவிஹெச் விஸ்டா ஹைட்ஸ், அவங்க தான் அந்த 8 பொசிஷனை வந்து வச்சுருக்காங்க. 4வது 5வது இடத்து வந்து சல்பூர்லா சாட்வா நவரத்னா ரெசிடென்சி 1 and 2 பேஸ், இது வந்து அவங்க வச்சுருக்காங்க. 2வது 3வது பொசிஷன் வாஸ்கான் டொலிப்ஸ் 1, 2 அவங்க கிட்ட இருக்குது. முதல் இடத்துல இருக்கிறது குளோபஸ் நட்சத்திரா, இது வந்து பொன்னையராஜபுரம், அதாவது நம்ம செல்வபுரம் போகிற வழியில் இருக்கிற ஏரியாவில் வந்து வருது, அங்கே தான் இந்த பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து 322 ஃப்ளாட்ஸ் இருக்குது, இது 4 டவராக கட்டியிருக்காங்க, 18 மாடி இருக்குது, 2 லெவலுக்கு பார்க்கிங்கே இருக்குது, சமையல்ல.
சூப்பர். விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம ஊருக்கு இந்த அளவுக்கு பில்டிங் ஹைட் இருந்தால் போதுங்க. 18 மாடி கட்டியிருக்காங்களா போதும், மேக்ஸிமம் 20 மாடி, அதுக்கு மேலே தயவு செஞ்சு கட்டிடாதீங்க. லிஃப்ட்டில் போயிட்டு வரைக்கும் மணிக்கணக்காகும். அது வேற விஷயம், நம்ம ஊரில் இடம் இருக்கு, பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இந்த அழகை விட நமக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ பாதுகாப்பாக இருப்போம். இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்லணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, எனக்காக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு உங்களை ஆர்கிடெக்ட்கிட்டையோ இன்ஜினியர்கிட்டையோ எப்படி செலவு பண்ணுறதுன்னு ஆகிட்டு சின்னதாக தான் இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆட் ஆகும். அந்த டெக்னாலஜி வந்து என்னன்னு பார்த்து அதை ஆட் பண்ண பாருங்கள் உங்களோட வீட்லேயும். அது வந்து ஏன்னா நீங்கள் உங்களோட ஒரு கனவாக நினச்சி கட்டுற வீட்டில் வந்து என்றைக்கும் எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் மட்டும்தான் இதை சொல்கிறேன். நன்றி. உங்கள் அருண் பிரசாத் மோகன். தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் வித் அஸ். தேங்க்யூ.